When you begin, it's always hard to start. It's common that you have high expectations. At first you lose when learning trade and art. But don't give up, just try to have some patience. Of course you think that game will be so easy. Such business is as cruel as the rest. Don't let your wins just make your head be dizzy. If stay and trade, result will be the best. I know that every scene. Good evening, friends. நம்ம இந்த வாரத்துக்கு உண்டான மார்க்கெட் ப்ரிவியூ பார்க்க போகலாம். ஸோ மார்க்கெட் ப்ரிவியூவில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது ஃபண்டமெண்டல். ஸோ ஃபண்டமெண்டல் நம்ம கடந்த வாரம் சொல்லியிருந்தோம். கடந்த வாரத்துக்கு ஒரு மேஜர் டேட்டாஸ் எல்லாமே இருக்குது. கொஞ்சம் அது ஒரு 30-40 பிப்ஸ் அந்த மாதிரி ஒரு மார்க்கெட் மூவ் பண்ணக்கூடிய டேட்டாஸ் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். ஸோ எதுவும் வந்து ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய எந்த ஒரு டேட்டாவும் லாஸ்ட் வீக் இல்லை. ஸோ லாஸ்ட் வீக் ஃப்ரைடே உங்களுக்கு குட் ஃப்ரைடே. ஸோ குட் ஃப்ரைடேங்கும் போது மார்க்கெட்டில் எப்பொழுதும் போல் வால்யூம் எதுவுமே இருக்காது. ஸோ அதனால தான் வந்து பார்த்தா உங்களுக்கு ஒரு வித்தின் ஒரு டைட் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் மூவ் ஆகிருந்தது. சில உங்களுக்கு இந்த வாரம் நம்ம ஃபண்டமெண்டலாக பார்க்கும்பொழுது என்ன டேட்டா இருக்குதுன்னா, ஆஸ்திரேலியாவுக்கு உங்களுக்கு வந்து சிபிஐ இன்ஃப்ளேஷன் டேட்டா இருக்குது. இது ட்ரெண்ட் சேஞ்ச் பண்ணக்கூடிய டேட்டா இல்லை, பட் ஒரு 30-40-50 பிப்ஸ் அந்த ரேஞ்சில் வந்து பார்த்தா மார்க்கெட்டை மூவ் பண்ணக்கூடிய ஒரு இம்பார்ட்டன்ட் ஒரு டேட்டா. அதுக்கு அடுத்ததாக கனடாவுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட் டேட்டா இருக்குது, ப்ளஸ் வந்து ஜப்பானுக்கு மானிட்டரி பாலிசி ஸ்டேட்மெண்ட். ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். மேபி இது ஒரு நல்ல பாசிட்டிவாகவோ நல்ல நெகட்டிவாகவோ இருக்கக்கூடிய பட்சத்தில் உங்களுக்கு மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ட்ரெண்டை சேஞ்ச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள்லாம் கூட இருக்குது. ஸோ இது ரெண்டும் கொஞ்சம் இந்த வாரத்துக்கு மேஜராக நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்க்கணும். ஸோ நம்ம நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது டெக்னிக்கல் ப்ரிவியூ. ஸோ டெக்னிக்கலில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது EURUSD. EURUSD நான் எப்போதுமே சொல்லிகிட்டு இருந்தேன், இது ஒரு டவுன் ட்ரெண்டில் போய்ட்டுருக்கு. டவுன் ட்ரெண்டோட ரெசிஸ்டன்ஸ் லாஸ்ட் வீக் பிரேக் ஆகிடுச்சு, இங்கே பை ஆகும்னு சொல்லியிருந்தோம். ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அந்த ரெசிஸ்டன்ஸு கீழே உங்களுக்கு வியாழக்கிழமை இருந்த யூரோப்பியன் டேட்டாஸ் எல்லாமே கொஞ்சம் ஃபோர்காஸ்ட் எதிர்பார்த்த அளவுக்கு மார்க்கெட் வரல. அப்படிங்கிறதுனால உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஃபால் இருந்தது. சரி, இந்த வீக் இது என்ன நடக்கும் அப்படின்னு பார்க்கும்போது ஆல்ரெடி நீங்கள் பை பண்ணங்களும் சரி, நியூவாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்களும் தாராளமாக பை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு இது வந்து அகைன் உங்களை மார்க்கெட் ரிவர்ஸாக வந்து பார்த்தா புல் பேக்கெட் மேலே தான் போகும். உங்களுக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸ் நம்ம எப்போதும் சொல்லிட்டு இருக்கோம், இந்த ஸ்டாப் லாஸ் லெவல் நீங்கள் மெயின்டைன் பண்ணலாம். ஸோ EURUSD பொறுத்தவரையிலும் கண்டிப்பாக இந்த ரெசிஸ்டன்ஸ் டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் மார்க்கெட் இந்த வீக் பிரேக் ஆகிரும். பிரேக் ஆகிட்டு உங்களுக்கு அகைன் உங்களுக்கு டோட்டல் ட்ரெண்டு வந்து பார்த்திங்கன்னா அப் ட்ரெண்ட் சைடில் திரும்பதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஓகே, இப்போ அப் ட்ரெண்டில் போகும்போது உங்களோட இனிஷியல் டார்கெட் அப்படிங்கும்பொழுது 1.1505. ஸோ அதுக்கு அடுத்த டார்கெட் நம்ம முன்னாடி சொல்லிகிட்டு இருக்கிறது போல் 1.1906, 1.2052 வரையிலும் மார்க்கெட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது GBPUSD. ஸோ GBPUSD நம்ம முன்னாடியே சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ லோ வரும்போதெல்லாம் பை பண்ண சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அந்த பிரெக்ஸிட் இஷ்யூஸை பொறுத்த வரையிலும் அகெயின் உங்களுக்கு அது ஒரு அக்டோபர் வரையிலும் அதை வந்து போஸ்ட்போன் பண்ணி வச்சுருக்காங்க, டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ஸோ அது இன்னும் அக்டோபர் வரையிலுமே இன்னும் அந்த ஒரு அன்ஸ்டேபிள் ஸ்டேஜ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் தான் இருக்குது. பட் அந்த ஒரு டெட் லெவல் அப்படிங்கிற மாதிரி இப்போ கரண்டில் எதுவும் இல்லை. ஆக்சுவலாக அக்டோபர் வரையிலும் டைம் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கிறதுனால ஒரு ஒரு அப்நார்மலான மூமெண்ட்ஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் கம்மி. பட் அப்போக்கப்போ வரக்கூடிய சின்ன சின்ன டேட்டாவை பொறுத்து மார்க்கெட் உங்களுக்கு அப் அண்ட் டவுன் நடக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நம்ம டெக்னிக்கல் ப்ரிவியூவில் பார்க்கும்போது ஆல்மோஸ்ட் இப்போ நல்ல ஒரு சப்போர்ட் ரேஞ்சில் தான் இருக்குது. தாராளமாக நீங்கள் பை பண்ணலாம். பை பண்ணிட்டு நான் முன்னாடி சொல்லிட்டு இருக்கிற சேம் அதே இந்த ஒரு ஸ்டாப் லாஸ் ரேஞ்சை நீங்கள் மெயின்டைன் பண்ணிக்கிங்க. உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.3177, அதுக்கு அடுத்த டார்கெட் 1.3400 கூடிய ப்ரைஸை நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ GBPUSD பொறுத்தவரையிலும் முடிஞ்ச வரைக்கும் செல் பண்ணிடாதீங்க. லோ வரும்போதெல்லாம் பை பண்ண ட்ரை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது ஆஸ்திரேலியா USD. ஸோ ஆஸ்திரேலியா USD உங்களுக்கு டோட்டல் அப் ட்ரெண்டில் தான் சொல்லிகிட்டு இருக்கோம். இங்கே ஒரு மூவிங் ஆவரேஜில் ஒரு 100 மூலமாக இங்கே ஒரு சின்ன ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருந்ததுனால கொஞ்சம் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஆல்ரெடி சொல்லிட்டு இருக்க ஒரு டவுன் ட்ரெண்டோடைய ரெசிஸ்டன்ஸ் எல்லாமே ஆல்ரெடி மார்க்கெட் பிரேக் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆல்ரெடி டவுன் ட்ரெண்ட் அப்படிங்கக்கூடிய ட்ரெண்டிலேருந்து உங்களுக்கு அப் ட்ரெண்டுக்கு ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட் மாறிடுச்சு. இதுக்கு மேலே மார்க்கெட் ஆஸ்திரேலியா USD பொறுத்தவரைக்கும் புல்லிஷ் ட்ரெண்டு தான் உங்களுக்கு. ஸோ இப்போதைக்கு ரீசெண்டாக இங்கே ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கே வந்து மூவிங் ஆவரேஜ் 100 உங்களுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் டெய்லி பேசிஸில் உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் ஸ்ட்ரகிள் ஆகிட்டு இருக்கு. மோஸ்ட்லி உங்களுக்கு ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் இந்த வாரம் இந்த ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் பிரேக் அவுட் ஆகிட்டு உங்களுக்கு அப்ட்ரெண்டில் உங்களுக்கு மார்க்கெட் மூவ் ஆகுதுன்னு வாய்ப்புகள் நிறைய இருக்கும். ஸோ ஆஸ்திரேலியா யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் லோ வரும்போதெல்லாம் பை பண்ணுங்கள், செல் பண்ணிட வேண்டாம். பை பண்ணிங்கன்னா உங்களுடைய டார்கெட் நான் முன்னாடி சொல்லிகிட்டு இருப்போம் 0.7386, அதுக்கு அடுத்து 0.7647. ஸோ அந்த டார்கெட்லாம் நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும். அடுத்ததாக பார்க்க போகிறது நியூசிலாந்து யூஎஸ்டி. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி நம்ம கடந்த வாரமே சொல்லியிருந்தோம். ஸோ இந்த ரேஞ்சஸ் வரும்போது செல் பண்ண சொல்லியிருந்தோம். 0.6832 ரேஞ்ச் வரும்போது நம்ம செல் பண்ண சொல்லியிருந்தோம். மார்க்கெட் உங்களுக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பிப்ஸ்க்கு கீழே உங்களுக்கு இருந்து மார்க்கெட் ரெசிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு உங்களுக்கு டவுன் ஆக ஆரம்பிச்சிட்ருக்கு. ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்கள். ஸோ பை பண்ணிடாதீங்க. ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்கள். செல் பண்ணும்போது நம்ம முன்னாடி சொல்லிட்டு இருந்த இனிஷியல் டார்கெட் ஆல்ரெடி மார்க்கெட்டில் ரீச் ஆயிருச்சு 0.86670. அதுக்கு அடுத்த டார்கெட் நம்ம சொல்லிகிட்டு இருக்கிறது 0.6500ங்கிறது நம்மளோட நெக்ஸ்ட் டார்கெட்டாக இருக்கும். ஸோ நியூசிலாந்து யூஎஸ்டி ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு பார்க்க போகிறது USDJPY. ஸோ USDJPY நம்ம கடந்த வாரம்னா சொல்லியிருந்தோம்னா கிளியரான உங்களுக்கு ஒரு ட்ரெண்டுக்கு இன்னும் கிடைக்கல. ஆக்சுவலாக ஸோ ட்ரெண்டு கிடச்சதுக்கப்புறமா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இது பண்ணலாம். இருந்தாலும் அந்த ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஆல்ரெடி நம்ம பேரிஸ்டன்ஸ் சொல்லிட்டு இருந்தோம். அந்த ரெசிஸ்டன்ஸை அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு செல் பண்ண சொல்லியிருந்தோம், அல்லது ஆல்ரெடி செல் பண்ண ஹோல்டு பண்ண சொல்லியிருந்தோம். ஸோ நம்மளுடைய நியர்பை ஸ்டாப் லாஸ் வரையில் மார்க்கெட் போயிட்டு ஒரு ஆல்மோஸ்ட் ஒரு 30-40 பிப்ஸ் உங்களுக்கு டவுனில் இப்போ வந்து க்ளோஸ் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்டில் அதே தான் முன்னாடி சொன்னது போல USDJPY பொறுத்தவரையிலும் ஸோ அட் ப்ரெசென்ட் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு டெசிஷன்ஸும் எடுக்க வேண்டாம். ஏன்னா உங்களுக்கு பேரிஸ் ட்ரெண்ட் வந்து பார்த்திங்கன்னா போகக்கூடிய அல்லது வந்து செல்லாகக்கூடிய மார்க்கெட் உங்களுக்கு கண்டினியூவாக அப்பாயிக்கிட்டே இருக்குது. ப்ளஸ் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் ஒரு கிளாரிட்டி இல்லாமல் இருக்குது USDJPY பொறுத்தவரையிலும். அது மட்டும் இல்லை, இந்த வாரத்துக்கு ஜப்பான் எனக்கு பொறுத்தவரையிலும் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய மானிட்ரி பாலிசி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. ஸோ இதுங்க எல்லாம் பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு அதுக்கு அடுத்து மார்க்கெட் அப் ட்ரெண்டாக டவுன் ட்ரெண்டாங்கிறத வந்து பார்த்திங்கன்னா ஃபைனலைஸ் ஆகும். ஸோ அதனால் USDJPY கரண்டில் எதுவும் ட்ரேட் பண்ண வேண்டாம். ஆல்ரெடி நீங்கள் செல் பண்ணியிருந்தவங்க அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். சேம் அதே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா இது மெயின்டைன் பண்ணுங்கள். வேறு நியூ ட்ரேடர்ஸ் அதில் ஃப்ரெஷ்ஷாக என்ட்ரி எடுக்கக்கூடியவங்க அட் ப்ரெசென்ட் எதுவும் நீங்கள் பண்ண வேண்டாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது USD CAD. ஸோ USD CAD அதே போல் தான் நம்ம முன்னாடி சொல்லுவோம். பேரிஸ் ட்ரெண்ட் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் ரேஞ்சை 1.3483 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை ஸ்டாப் லாஸாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நீங்கள் வந்து ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ணலாம், அல்லது ஆல்ரெடி நீங்கள் செல் பண்ணியிருந்தீங்கனாலும் தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஹோல்டு பண்ணிங்கன்னா உங்களோட இனிஷியல் டார்கெட் 1.3133, அதுக்கு அடுத்த டார்கெட் 1.3000 கூடிய டார்கெட் நோக்கி மார்க்கெட் உங்களுக்கு ட்ராவல் ஆகும். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது குரூடாயில். ஸோ குரூடாயில் பொறுத்தவரை நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா நியர்பை $60 ரேஞ்ச் வரும்போது நம்ம பை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ ஆல்ரெடி ஆல்மோஸ்ட் ஒரு ஓவர் பாட்டாக இருக்குது. ஒரு சின்ன கரெக்ஷன் கீழே கொடுத்தது அப்படின்னிங்கன்னா $60 ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது நீங்கள் திரும்ப பை பண்ணுங்கள். இப்போ கரண்டில் எதுவும் பண்ண வேண்டாம். ஸோ குரூடாயில் பொறுத்தவரையிலும் டோட்டல் வந்து பார்த்தா லாங் டைமில் அப் ட்ரெண்ட் லோ வரும்போது பை பண்ணுங்கள். கரண்டில் எதுவும் பண்ண வேண்டாம். நீங்கள் அடுத்ததாக பார்க்க போகிறது கோல்டு. ஸோ கோல்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா செல்லு தான் பண்ணி சொல்லியிருக்கோம். செல் அல்லது ஆல்ரெடி செல் பண்ணியிருந்தாலும் ஹோல்டு தான் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ நல்ல ஒரு டார்கெட் நம்மளோட இனிஷியல் டார்கெட் லாஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா ரீச் ஆயிருச்சு. நம்மளுடைய அடுத்த டார்கெட் 1238 கூடிய ப்ரைஸ் ரேஞ்சை நோக்கி மார்க்கெட் ட்ராவல் ஆகும்னு சொல்லிட்டு இருக்கோம். ஸோ கோல்டை பொறுத்தவரையிலும் தாராளமாக செல்லில் ஹோல்டு பண்ணுங்கள், அல்லது நியூவாக ட்ரேட் பண்ணக்கூடியவங்க ஹை வரும்போது செல் பண்ணுங்கள். ஸோ இப்பொழுதுக்கு நீங்கள் வந்து நெக்ஸ்ட்டு எங்கே நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம் அப்படின்னா, அல்லது நெக்ஸ்ட்டு எங்கே செல் என்ட்ரி ஆகலாம் அப்படின்னிங்கன்னா $1,300 $1,310 அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வரும்போது நீங்கள் செல் என்ட்ரி எடுக்கலாம். அல்லது ஒரு லாங் டைமில் நீங்கள் செல்லு ஹோல்டு பண்ணியிருந்தாலும் தாராளமாக ஹோல்டு பண்ணுங்கள். கோல்டை பொறுத்தவரையிலும் ஹை வரும்போதெல்லாம் நீங்கள் செல் பண்ண ட்ரை பண்ணலாம். நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது சில்வர். ஸோ சில்வரும் அதே மாதிரி தான் நம்ம ஹை வரும்போதெல்லாம் செல் பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ இங்கேருந்தே நீங்கள் வந்து செல்லை ஹோல்டு பண்ணியிருந்தாலும் தாராளமாக அப்படியே ஹோல்டு பண்ணுங்கள். கோல்டும் சரி சில்வரும் சரி பேரிஸ்டாண்டில் தான் உங்களுக்கு வந்து ஒரு மீடியம் டைம் மார்க்கெட் உங்களுக்கு மூவ் ஆகும். ஸோ இன்ட்ராடே பண்ணக்கூடியவங்க கோல்டோ அல்லது சில்வரோ ஒரு இன்ட்ராடே ஒரு ஷார்ட் டைமில் ஹை வரும்போது செல் பண்ணுங்கள். இல்லை லாங் டைம் பண்ணுறவங்க ஆல்ரெடி செல் பண்ணவங்க தாராளமாக ஹோல்டு பண்ணலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இங்கே ஒரு சில பார்ஷியல் பேருக்கான டெக்னிக்கல் பிரிவு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு அப்டேட் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் ஏதாவது சந்தேகங்கள் உங்களுக்கு இருந்தாலும் சரி, இல்லை வேறு ஏதாவது சப்போர்ட்ஸ் உங்களுக்கு தேவைப்பட்டாலும் சரி, நீங்கள் எங்களுக்கு எப்போ வேணாலும் காண்டாக்ட் பண்ணலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.